எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஆர்கனைசர் வந்து வைக்கிறது அப்படின்றதும், எந்த மாதிரியான ஆர்கனைசர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அன்புடன் வாட் ஸ்பெஷல். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறது. ஐயோ, எனக்கு அவங்க ட்ரெஸ்ஸை மடிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணும். எப்படி வந்து கரெக்டாக மடிச்சு எப்படி வந்து கரெக்டாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத. அப்பா, அண்ணா, தம்பி இவங்களோட ஷர்ட்டு ப்ளஸ் டிஷர்ட்டு, ரெகுலர் வேறு ப்ளஸ் ஆஃபீஸ் வேறு, எதாக இருந்தாலும் ஹேங்கர் இருந்ததுனாலோ இல்லை ஹேங்கர் மாட்டுறதுக்கு ப்ரொவிஷன் இருந்ததுனாலும் நம்ம வந்து ஈஸியாக ஹேங்கரில் வந்து மாட்டிடலாம். பட் அப்படி இல்லை, வார்ட்ரோப் இருக்குது, அதில் வந்து கபோர்ட்ஸ் தான் இருக்குது, இல்லை வீட்டில் வந்து நார்மல் ஷெல்ஃப் தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஒரே மாதிரியாக எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அது ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை, ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ அமேசானில் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன், இந்த ஸ்டாக்கர்ஸு 570 ரூபீஸு, ஃபோர் பீசஸ் வந்து வாங்கினேன் நான் ஒரு பேக்கில். ஸோ இதில் வந்து அயன் பண்ண ஒரு ஷர்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ஷர்ட்ஸு கிட்ட வந்து ஸ்டோர் பண்ணலாம், அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 40x25 cm லென்த் அண்ட் வித்து. இல்லை நம்ம ஃபோல்டு பண்ண ட்ரெஸ் வந்து வைக்கிறது அப்படின்னாலும் வந்து ரெண்டு ரோவாக வந்து வைக்கலாம். நான் இப்போ மடித்த மாதிரியே வந்து மடித்து ஒரு டிஷர்ட்டோ இல்லை ஒரு ஷர்ட்டோ வந்து அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சோம்னா ரெண்டு ரோஸில் வச்சோம்னாலே ஒரு 20-25 பீசஸ் கிட்டே இதில் நம்ம அதில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனர் மாதிரி இருக்குது, அதாவது இது வந்து க்ளோஸ்டு கிடையாது, தெர் இஸ் நோ ஜிப். ஸோ ஃப்ரண்ட்டில் ஓப்பனர் இருக்கிறதால என்னென்ன கலரில் ட்ரெஸ் இருக்குது, எந்தெந்த ஷர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு 20 ஷர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேண்ட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுன்னா பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அயன் பண்ணாத ஆர்கனைசர் இல்லாமல் நார்மல் ஷெல்ஃப்லேயே வந்து நல்லா வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம பண்ணுற ஃபோல்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ எல்லா இப்போ ட்ராக்ஸோ ஒரு பேண்ட்ஸோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே மாதிரி எல்லா ட்ராக்ஸும் எல்லா பேண்ட்ஸையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு 5 நம்பர்ஸ்லேருந்து 10 நம்பர்ஸ் வரைக்கும் வைக்கலாம் ஒரு ரோவில். அதுக்கு மேலே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கலைஞ்சு போயிடும். ஸோ லிமிட்டடாக வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுக்கும்போதும் வந்து அது வந்து கலைஞ்சு போகாமல் இருக்கும். கார்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம ஷெல்ஃபில் அடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 ஃபோல்டு பண்ணிட்டு மேலே மேலே அடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். வார்ட்ரோப்பில் வைக்கிறதுனாலும் சரி, ஈவன் ஷெல்ஃபில் வைக்கிறதுனாலும் சரி. அப்படி இல்லை ஆர்கனைசரில் வந்து வைக்கலாம் அப்படின்னா வந்து 2-3 நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் டிவைடரில் நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஒரு பனியனெல்லாம் ஃபோல்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பேண்டீஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுறது அது ஈவன் நம்மளோட பேண்டீஸாக இருக்கட்டும் ப்ளஸ் கிட்ஸோட பேண்டீஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆர்கனைசர் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து என்னோடய கிட்ஸுக்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ராஸ் இருக்குது, ஸோ அதில் தான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். சாக்ஸ் வந்து எடுக்கும்போது ஒரு சாக்ஸ் இருக்குது, இன்னொரு சாக்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது.
மாட்டேங்குது அப்படின்றது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நம்ம வெளியில் போயிட்டு வரும்போதே அது கிட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யார் வெளியில் வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணால் அவங்கள வந்து வந்ததுமே வந்து அதை கழட்டி நாட் போட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருங்க ஷூவோட அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வாஷ் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம். திரும்ப போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமாவும் நாட் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி மெத்தட் பால் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பால் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசர் அந்த கப்புக்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் ட்ராஸ் இருந்தால் அதுக்குள்ளே கூட நம்ம வந்து இந்த சாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாக இருக்கிற பாக்ஸாக வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி சாக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஸ்டேக்கர்லேயே வந்து 20 நம்பர்ஸ் ஷர்ட் வந்து வைக்க முடியுது. அதே மாதிரி பேண்ட்டாக இருக்கட்டும். ஸோ நாலாக ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது ஒரே ஸ்டேக்கரில் ஒரு 20 நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் நீட்டாகவும் இருக்குது. எந்த பேண்ட்டு இருக்குது, எந்த ஷர்ட் இருக்குது அப்படின்றது நம்ம ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகாததால் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் அன்பு சைனிங் ஆஃப். டேக் கேர்.